வணக்கம். தேவசி கம்பெனி ஃப்ரம் ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் எக்ஸ்பைரி ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக நமக்கு எந்த ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம செக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு டெக்னிக்கலாக இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். பாட்டா இந்தியா, எஸ்பிஐ, சிப்லா, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் கார்பரேஷன், ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து டெக்னிக்கலாக நமக்கு வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு. 18/10/2019 ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். எங்களோட கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டோட நீங்களும் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா 9962803710 இது எங்களோட காண்டாக்ட் நம்பர். இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் எங்களோட கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டோடு ட்ரேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டோட ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங் பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட்டை கொடுத்துட்டு பண்ணுங்கள், jashmiinvest.com. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போது பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னாக்கா வந்து மார்க்கெட் வந்து ஒன் சைடாக மூவ் ஆச்சு, இன்க்ரீஸ் ஆச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம், பேங்க் நிஃப்டி வந்து ஸ்டில் பையில் தான் இருக்குது, இங்கேருந்து நம்ம பையிங் போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் தான் வந்து மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, மார்னிங் வந்து அரௌண்ட் 11 o'clock போல் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து எப்போ எவ்வளோ இருந்தது அப்படின்னாக்கா வந்து 28550 வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஸ்பாட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ 28989 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ அந்த லெவலில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட 28800 கால் ஆப்ஷன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 28550. ஸோ அங்கேருந்து ஹையர் சைடில், அதாவது அவுட் ஆஃப் மணியில் இருக்கிற ஒரு 250 points மேலே வச்சு ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டை எடுத்தோம், 28800 கால் ஆப்ஷன். அதே போல் டவுன் சைடில் 28300 புட் ஆப்ஷன். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 250 ரேஞ்சில் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டில் எடுத்தோம். ஸோ அப்படி எடுக்கும்போது அரௌண்ட் 11 o'clock போல் நமக்கு வந்து என்ன ரேஞ்ச் இருந்தது அப்படின்னாக்கா, இது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் லெவன் ஓ கிளாக் போல் பார்த்தீங்கன்னா 10:50, 11:05 வந்து 35 rupees வந்து இந்த 28800 கால் ஆப்ஷன் இருக்குது 11 o'clockில் இருந்து. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு லாட் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் 35 rupees. அது சேம் 11 o'clockில் இந்த புட் ஆப்ஷன், அதாவது 28300 புட் ஆப்ஷன் 11 o'clock போல் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 11 o'clock அதுவுமே வந்து ஒரு 35 rupees தான் இருக்குது. ஸோ 33 rupees இருக்குது. ஸோ இது வந்து 33, அந்த கால் ஆப்ஷன் வந்து 35. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 70 rupees வந்து நம்மளுடைய காஸ்ட்டு. ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து சேம் டைமில் நம்ம வந்து பை பண்ணிட்டோம். அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து மார்னிங் 11 o'clock பார்க்கும்போது 28550 இருந்தது, அப்சைடில் அவுட் ஆஃப் மணியில் 28800 கால் ஆப்ஷன் அட் த ரேட் ஆஃப் 35 rupees நம்ம இந்த இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அதே போல் டவுன் சைடில் 250 points டவுன் சைடில் வச்சு ஒரு 28300 புட் ஆப்ஷன் அட் த ரேஞ்ச் ஆஃப் 33 பை பண்ணிட்டோம். இப்போ இதில் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா, நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ரேட் கரண்ட் மார்க்கெட் ரேட்லேருந்து சேம் ஈக்குவலாக இருக்கணும். ஹையர் சைடில் அவுட் ஆஃப் மணியில் இருக்க கால் ஆப்ஷன் 250 pointsனா, டவுன் சைடில் இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் அவுட் ஆஃப் மணியில் இருக்க புட் ஆப்ஷன் வந்து அதுவுமே 250 pointsில் தான் ஸ்ட்ரைக் ரேட் இருக்கணும். ஸோ கால் ஆப்ஷன் வந்து நம்ம ஸ்ட்ரைக் ரேட் வந்து 300 pointsும் புட் ஆப்ஷன் வந்து 500 pointsும் ஸ்ட்ரைக் ரேட்டும் எடுக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இதில் நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கணும், ஈவனாக இருக்கணும். 250 points ஹையர் சைடில், டவுன் சைடில் 250 points, அதே போல் ஹையர் சைடில் 300 points ஆர் டவுன் சைடில் 300 points, அது மாதிரி வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னாக்கா வந்து ப்ரீமியம் ஆல்சோ ஷுட் பி ஈக்குவல். இந்த கால் ஆப்ஷனோட ப்ரீமியமும் புட் ஆப்ஷனோட ப்ரீமியமும் ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதனால தான் வந்து 33 and 35 அந்த ரேஞ்சில் நம்ம வந்து எடுத்தோம். ஸோ மார்னிங் ரேஞ்சில் வந்து 10 o'clock ஆர் 10:30 பார்க்கும்போது இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இல்லை ப்ரீமியம். ஸோ வேரியபுளாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து ஒரு ரேஞ்சிலையும் புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து இன்னொரு ரேஞ்சிலையும் இருந்தது. அதனால தான் அந்த 10:30 ஆர் 9:30 அந்த மாதிரி எடுக்காமல் இது ரெண்டுமே எப்போ வந்து ஈக்குவலண்ட்டான ஸ்ட்ரைக் ரேட்டில் ஈக்குவலண்ட்டான ப்ரைஸுக்கு வருதோ ப்ரீமியம், அந்த ரேஞ்சை பார்த்து வெயிட் பண்ணி நம்ம வந்து எடுத்தோம். ஸோ அப்போ அந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு 11 o'clock போல் அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு கிடைச்சிது. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ 11 o'clock போல் இந்த கால் ஆப்ஷன் அவுட் ஆஃப் மணியில் இருக்க கால் ஆப்ஷன் 35 rupeesலையும், அதே போல் டவுன் சைடில் இருக்கக்கூட அவுட் ஆஃப் மணியில் இருக்கக்கூட புட் ஆப்ஷன் வந்து 33 rupeesலையும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஆஃப்டர் 11 o'clock அப்புறம் மார்க்கெட் வந்து கன்சல்டேட் ஆகிட்டு புட் ஆப்ஷன் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த கால் ஆப்ஷனோட ஹை வந்து பார்த்திங்கன்னா, இந்த என்னோட ஹை பார்த்து பார்க்கும்போது கால் ஆப்ஷன் ஹை வந்து 165, இந்த ஹை வந்து 287, அந்த 290 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 299 வந்து ஹை, அதாவது ஆல்மோஸ்ட் 300 rupees. நம்மளோட டோட்டல் காஸ்ட்டே வந்து 70 rupees கால் அண்ட் புட் ரெண்டுத்தையுமே சேர்த்து. இப்போ கால்லேயே நமக்கு வந்து ஹை வந்து 300 rupees வந்து போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 300% வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு.
ஸோ அட்லீஸ்ட் நம்ம 300% ஹோல்ட் பண்ணலாம், 100% நம்ம 140 கொடுத்துட்டு வெளியே வந்திருக்கலாம். ஸோ 100% வந்து நல்ல வந்து ஒரு ரிட்டர்ன் தான் நமக்கு வந்து சொல்லலாம். ஸோ சேம் காலன் புட்டை பை பண்ணி மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரிங் போது வால்டிலிட்டி இருக்கும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 70 பாயிண்ட்ஸ் காலில், 70 பாயிண்ட்ஸ் புட்டில், சாரி காலில் 35 பாயிண்ட்ஸ் புட்டில், 35 பாயிண்ட்ஸ் 70 பாயிண்ட்ஸை நமக்கு வந்து ரிஸ்க்கு. இன்கேஸ் மார்க்கெட் வந்து எந்த பக்கமும் மூவ் ஆகாமல் இன் பிட்வீனில், அதாவது வந்து 28 800 28 300 இன் பிட்வீனில் க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து டோட்டல் ரிஸ்க் 100% லாஸ் ஆகும். பட் மார்க்கெட் மூமெண்டம் ஆகும்போது நமக்கு வந்து 100% ப்ராஃபிட் ஆர் 200% ப்ராஃபிட் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, இந்த ப்ரீமியம் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த எந்த டைமில் வருதோ அந்த டைமில் வெயிட் பண்ணி பார்த்து நம்ம எடுக்கணும். ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி வந்து நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா வந்து புல்லிஷ் கேண்டில் தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஆல்ரெடி நம்ம இன்னும் சொல்லியிருந்தோம் இது ஃப்ளாக் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, இந்த ஹேமர் கூட ஹையை பிரேக் பண்ணால் பைன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நிஃப்டியோட நம்மளோட தேரிப்படி எப்படி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். நிஃப்டி வந்து 5 வேவ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 3 எலிகேட்டருக்கு மேலே தான் வந்து கன்சல்டேஷன் நடந்துட்டுருக்கு. 1, 2, 3, 4, 5 அண்ட் 5 வேவ் கம்ப்ளீட் ஆகிட்டு எக்ஸ் வந்திருக்கு. எக்ஸ் மீன்ஸ் என்னென்னா, த சேம் ட்ரெண்ட் வில் கண்டினியூ, அதே ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆக போகுதுன்றது தான் மீன் பண்ணுது. ஸோ அந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிருக்கு. ஸோ ஸ்டில் இஸ் பையிங் தான் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பை போகிறோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து 11,460 ஸ்டாப் லாஸாக வச்சு ஸ்டில் பையை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். அண்ட் தென் பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் பையிங் இருக்கும். அதே போல் தான் 1 அண்ட் 2, இதில் 1 அண்ட் 2 வந்திருக்கு. தேர்ட் வேவ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ 3 எலிகேட்டருக்கு மேலே தான் ட்ராவல் ஆகுது. ஸோ அதனால் ஸ்டில் இஸ் பையிங் தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இதனுடைய ஸ்டாப் லாஸ் பை மார்க்கெட் டைவில் பை பண்ணிவிட்டு 28,600 வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு பொசிஷன்லாம் வந்து பை போகலாம். அண்ட் தென் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்கு, டெக்னிக்கலாக இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாட்டா இந்தியா ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஃப்ளாக் பேட்டர்னில் புல்லிஷ் இங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபர்தராக இங்கேருந்து பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. பை அபவ் 1750. ஸோ பாட்டா இந்தியா பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா 1750க்கு மேலே போச்சு அப்படின்னா பை எடுத்துக்கலாம். பிகாஸ் ஆஃப் ஃப்ளாகு அண்ட் தென் வந்து அந்த இது வந்து போலாகும், இது வந்து ஃப்ளாகாகவும் எடுத்துக்கிட்டோம்னா கடைசியில் புல்லிஷ் இங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால பையிங் எடுத்துக்கான வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் சிப்லாவை பொறுத்த வரைக்கும் பாட்டம் லெவலில் ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. கண்டினியூஸாக வந்து ஒரு ஸ்மாலர் டோஜி ஏர் ஹேமர் போல் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கான். ஸோ அதனால் வந்து இதனோட ஹை பாயிண்ட் 450க்கு மேலே போச்சு அப்படின்னா பை எடுத்துக்கலாம். ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ். அண்ட் எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் பாட்டம் லெவலில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இது டிமாண்ட் ஜோன். ஏன் டிமாண்ட் ஜோன்னா அதுக்கு முன்னாடி இங்கேருந்து தான் மேலே போயிருக்கு, அதே சேம் லெவலில் இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இந்த சேம் லெவலில் இங்கே தான் இருக்குது. அந்த டிமாண்ட் ஜோனில் நமக்கு கன்சால்டேஷன் பீரியடில் ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. புல்லிஷ் எங்கல்ஃபிங் அப்படின்றது என்னென்னா, ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபாலோடு பை ஒரு க்ரீன் கலர் கேண்டில், இந்த ரெட்டு க்ரீன் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருந்தால் அதுக்கு பேர் வந்து புல்லிஷ் எங்கல்ஃபிங். என்னோடய ஹை பாயிண்ட்டான 266க்கு மேலே போகும்போது பை எடுத்துக்கலாம். பை அபவ் 266 எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் இஸ் பாசிட்டிவ் பாட்டம் லெவலில் இருக்கிறதுனால. அண்ட் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இந்த சேம் லெவல் டிமாண்ட் ஜோன், புல்லிஷ் எங்கல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, பை எடுத்துக்கலாம். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் கார்பரேஷன் பை அபவ் 1075. ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ் பார்த்தோம், சிப்லா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு, அங்கேருந்து பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் எஸ்ஆர்எம் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் கார்பரேஷன் புல்லிஷ் எங்கல்ஃபிங் பாட்டம் லெவல் டிமாண்ட் ஜோன், பையிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எஸ்பிஐ பாட்டம் லெவலில் புல்லிஷ் எங்கல்ஃபிங், பையிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் பாட்டா இந்தியா ஃப்ளாக் பேட்டர்ன் புல்லிஷ் எங்கல்ஃபிங், ஸோ பையிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதே போல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுத்துருந்தோம் பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து பையிங் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பிகாஸ் வந்து ஃப்ளாக் பேட்டர்ன் மார்னிங் ஸ்டார் டோஜி, அதே போல் தான் வந்து இந்த நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து மற்ற ஸ்டாக்ஸ் வந்து எஸ்ஆர்எஃப் வந்து நல்ல வந்து ஒரு இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி. அது என்னன்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம பேட்டர்ன்ஸ் படி கொடுக்குறதுனால நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாக்கா வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிங்க. வித்தவுட் ஸ்டாப் லாஸ் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த டிமாண்ட் ஜோனில் டோஜி வந்திருக்கிறதுனால இங்கேருந்து பையிங் நம்ம சொல்லியிருந்தோம், அதே போல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எங்களோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.